மத்திய அரசின் பணியிடங்கள் முதல் தனியார் நிறுவன பணியிடங்கள் வரை அனைத்திலும் தமிழர்களுக்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். சொன்னது யார் தெரியுமா? பொன் ராதாகிருஷ்ணன். பிரதமர் மோடியின் பிறந்தநாள் நிகழ்ச்சி சென்னை கோடம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, பேனர் விவகாரத்தில் ஒரு கட்சியை மட்டும் குறிப்பிட்டு குறை கூற முடியாது, அனைத்து கட்சியினருக்காகவும் நடிகர்களுக்காகவும் கூட பேனர் வைக்கக்கூடாது, பேனர் விஷயத்தை பொறுத்தவரை தயவு செய்து இறந்த காலத்தில் நடந்தவற்றை கூறி யாரும் ஒருவரை ஒருவர் முக்கருத்து கொள்ள வேண்டாம் என தெரிவித்து மேலும் அவர் கூறும் பொழுது, அவசியம் கிடையாது, ஒரு அரசியல் கட்சியே சில விஷயங்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தால் தவறா முடிவெடுக்கிறாங்க, அப்புறம் திருத்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்றது வந்து அதுல வந்து ரொம்ப பெருசா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய கருத்து நான் சொல்றேன், நெரிசல் படம் அந்த சூழ்நிலையில நான் இப்ப அதுக்குள்ள போக விரும்பல. சார், பேனர் விவகாரத்தில் இறந்துருக்காங்க, எத்தனை நாள் ஆகியோ அந்த அதிமுக நிர்வாகிகளை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல, இளைய மனித விஷயம் நேற்று பண்ணியிருக்காரு, அதை வந்து திமுக இயக்கத்தின் சார்பில் எத்தனை பேனர்கள் வைக்கப்பட்டது, அவங்க மேலே உரிமை அதாவது லைசன்ஸ் வாங்கி பெர்மிஷன் வாங்கி அவங்க வச்சாங்களா, வைக்கிறேன்னு அவங்க எத்தனை பேருக்கு மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது, அதே போல் திரைப்படத்துறையில் எத்தனை பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு, எல்லாம் பெர்மிஷன் வாங்கி தான் வச்சாங்களா, தயவு செய்து இதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்துக்குள்ளார நுழைஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் மூக்கறதுக்க வேண்டாம். என்னுடைய கருத்து, இனி வருகின்ற காலத்திலாவது ஒரு உயிரை பலி கொடுத்தாச்சு, விலை மதிப்பில்லாத ஒரு உயிரை பறி கொடுத்தாச்சு, இப்போவாவது திருந்துவோம். திருந்துங்கன்னு நான் சொல்லல, திருந்துவோம். எந்த அரசியல் கட்சியும் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு பேனர் ஒரு கட் அவுட் வைப்பதற்கு கூட அனுமதிக்க கூடாது, காரணத்தை கொண்டு அனுமதிக்க கூடாது, எந்த கோவில் நிகழ்ச்சியும் வைக்க கூடாது, எந்த மசூதி நிகழ்ச்சியும் வைக்க கூடாது, எந்த சர்ச் நிகழ்ச்சியும் வைக்க கூடாது, எந்த திருவிழா வைக்க கூடாது. என் கடை நான் திறக்கிறேன், அல்லது 25வது ஆண்டு விழா என்னுடைய கடையினுடைய நிகழ்ச்சி, நான் ஒரு பேனர் வச்சுக்கலாமா? கூடாது. ஆர்ச்சி போடலாமா? கூடாது. சரி, வால் போஸ்ட் ஒட்டலாமா? எதுக்கு வால் போஸ்ட் ஒட்டுறீங்க? அரசியல் கட்சி வால் போஸ்ட் ஒட்ட வேண்டிய தேவை கிடையாது, பேன் பண்ணுங்க. இதெல்லாம் என்னுடைய விருப்பம், இதெல்லாம் நடக்கணும்னு நான் விரும்புறேன். எல்லாருக்கும் பொருந்தும், ஒரு துறை இல்லை, எல்லா துறைக்கும் பொருந்தும். தமிழகத்தில் வந்து நாமளும் ரொம்ப கவனமா பார்த்துக்கலாம். எனக்கு தெரிந்த வரைக்கும் இதுல வந்து சரியான முறையான விஷயங்கள், முறைப்படியான மனுக்கள் எதெல்லாம் வந்திருக்குதோ அதை அடிப்படையா வச்சு நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. என்னுடைய விருப்பமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய துறையாக இருந்தாலும் சரிதான், மாநிலத்தில் துறையாக இருந்தாலும் சரிதான், மட்டும் கிடையாது தனியார் கடைகள் உட்பட, தனியார் நிறுவனங்கள் உட்பட, நம்முடைய வீடு உட்பட, ஹோட்டல் உட்பட, ஒரு இடத்திலும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு டாஸ்மார்க் கடையில ஒடுங்கி கிடக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களுக்கு வேலையை கொடுங்க, அவங்க மேல வரட்டும். இதுதான் என்னுடைய விருப்பம்.